நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு அட்டண்டன்ஸ் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல செலக்ட் பண்ணி, அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடெக்னிக் நியூஸான அப்டேட்டை வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து டோட்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இஅட்டண்டன்ஸோட ஸ்பெல் ஒன் அண்ட் ஸ்பெல் டூ, அதாவது வந்து மாணவர்கள் வந்து ஒரு ஒரு மாதமாக அவங்களோட வருகை பதிவு என்ன அப்படின்றத வந்து என்ட்ரி போடுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து போன மாதம், அதாவது வந்து டிசம்பர் மாதம் வந்து என்ட்ரி வந்து போடலை. ஸோ அதனால் வந்து டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும், அதாவது டிசம்பர் மாதம் வந்து ஸ்பெல் ஒன்று, ஜனவரி மாதம் வந்து ஸ்பெல் டூ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 128 hours, ஜனவரி மாதத்துக்கு 144 hours. அது ரெகுலர் மற்றும் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ஹவர்ஸு 128 144. ஆனால் வந்து பார்ட் டைமுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெல் ஒனுக்கு 68 hours, ஸ்பெல் டூ 84 hours. ஓகேங்களா? ஸோ இந்த ஹவர்ஸ், அதாவது வந்து ஸ்பெல் ஒன்னும் ஸ்பெல் டூவும் 11, 12, 23லேருந்து 31, 124 வரைக்கும் வந்து இப்போ வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அட்டண்டன்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு. ஸோ இன்று முதல் 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை, அதாவது வந்து 1/2/2024லேருந்து 5/2/2024 வரைக்கும் வந்து என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம், அதாவது வந்து அதுக்கப்புறம் வந்து 5ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம், அதனால் வந்து கரெக்டான டேட்டாவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு அடிஷன் டெலிஷன் கரெக்ஷன் எதுவுமே பண்ண மாட்டோம், அதனால் கரெக்டான டேட்டாவை அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அனைத்து கல்லூரிகளுக்கும் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அவங்களோட 2 மாதம் அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா இன்று முதல் 5ஆம் தேதி வரை தான் என்ட்ரி பண்ணப்பட போகிறார்கள். ஓகேங்களா? ஸோ மாணவர்கள் வந்து நிறைய லீவ் எடுத்துக்காதீங்க. நிறைய லீவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் குறைஞ்சிதுன்னா எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா கரண்ட் செமஸ்டர் வந்து ஆப்சன்ட் போட்டுருவாங்க. மெடிக்கல் அதுமாரி வச்சாலும் ஒரு 75% வந்தால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 75 கம்மியாக இருக்கிறீங்க, அதாவது வந்து 65% வந்துட்டிங்கனாவே 10% மெடிக்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 65 விட கம்மியாச்சானா, உங்களோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாச்சானா, உங்களோட கரண்ட் செமஸ்டர் வந்து ஆப்சன்ட் போட்டுட்டு அடுத்த செமஸ்டருக்கு நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து லீவு போடாமல் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் அனைத்து நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். தேங்க்யூ.